நம்ம சேனல்ல கிவ்அவே போயிட்டு இருக்கு. கிவ்அவேயோட டீடைல் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹாய் फ्रेंड्स, வெல்கம் பேக் டு आवर சேனல் பொம்மிஸ் லைஃப்ஸ்டைல். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு மூணு ஹேர் ஸ்டைல தான் பார்க்க போறோம். அது ட்ரெடிஷனலாவும் சரி, மாடர்னாவும் சரி, நீங்க அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மூணு ஹேர் ஸ்டைல தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் நான் பண்ணனும். நம்ம கிவ்அவேக்கான பீரியட் முடிய போகுது. அதாவது வர வியாழக்கிழமை தான் வந்து 28th டே. அன்னைக்கு தான் நம்ம கிவ்அவேயோட அன்னைக்கு தான் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி நமக்கு நியூ சப்ஸ்கிரைபரா ஜாயின் ஆயிட்டு நான் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு நேம் சொன்னவங்களோட நேம் எல்லாம் ரீட் பண்றதா வந்து நான் சொல்லிருந்தேன். அது புதன்கிழமை வரும். நம்ம கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ற டேட் வந்து வியாழக்கிழமை வர போகுது. கண்டிப்பா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வர போற வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போடுற ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரெடிஷனலா நீங்க saree கட்டினா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ட்ரெடிஷனல் ஹேர் ஸ்டைல். நல்லா நான் நேர் வகுடு எடுத்துக்கேன். இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் நேர் வகுடு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ரெண்டா வந்து எடுத்துக்க போறோம். இந்த மெத்தட் தான் வந்து பேஸ். இத வச்சிட்டு முன்னாடி பஃப் வச்சு பஃப் வைக்காம பின்னல் போட்டு சைடு வகுடு எடுத்து அப்படினு சொல்லிட்டு இத பேஸா வச்சு நம்ம மாடல் மாடலா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இத தனியா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. உங்கள்ட்ட வந்து ரப்பர் பேண்ட் இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். இந்த சைடு அதே போல நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் பேக் சைடு நான் எப்படி சீவறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அப்புறம் பேக் சைடு இருக்கிற முடிய வந்து நம்ம இந்த காதோரம் மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை ஃபுல்லா நல்லா சீவிக்கோங்க. அடேங்க அப்பா, கண்ணாடிய பார்க்காம சீவிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் எனக்கே தெரியுது. இப்போ சீவிப்போம். சீவிட்டு நாம சென்ட்ரல் கிளிப் ஒண்ணு குத்திக்கலாம். இப்படி சென்ட்ரல் கிளிப் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் கிளிப் வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு இருக்க முடிய நம்ம எடுத்துக்கலாம். வந்து நம்ம பஃப் வைக்க போறோம். நம்ம நார்மலா சுருட்டி வந்து ஹேர் பின் குத்துவோம், இல்லனா வந்து மொத்தமா பிடிச்சு பஃப் வைப்போம். அது இல்லாம இது வந்து தனித்தனியா வந்து நம்ம பஃப் வைக்க போறோம். சுருட்டி இப்ப நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். இந்த சைடுல பாருங்க, இது சீவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இத இப்படி லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு அழகா பஃப் வந்துரும். நம்ம குத்துற குசுக்கு இப்ப வந்து இந்த சைடு ஒண்ணு ஆப்போசிட் சைடு ஒண்ணு இப்படி குத்திக்கோங்க. இப்படி குத்திக்கிட்டா நம்மளுக்கு வந்து இது நல்லா அழகா நிற்கும். அது மாதிரி இந்த சைடு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்படி நம்ம குத்துறப்போ ரெண்டு சைடுமே குட்டி குட்டியா அழகா நம்ம பஃப் வச்சிட்டோம். நேர் வகுடு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு வந்து சாரீ கட்டி போடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். பின்னாடி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சி வந்து கிளிப் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இல்ல இந்த இடத்துல வந்து நீங்க பின்னல் போட்டுக்கணும்னாலும் போட்டுக்கலாம். நான் பின்னல் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது சைட்ல பின்னல் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சைட்ல பின்னல் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் ஹேர் ஸ்டைல் நீங்க saree wear பண்றப்போ போட்டா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருந்தாலுமே கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ எனக்கு பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
முன்னாடி பார்த்த ஹேர் ஸ்டைல் வந்து நேர் வகுட்டு எடுத்து நம்ம போடலாம் இல்ல சைடுல எடுத்து அதே மெத்தட ஃபாலோ பண்ணியும் நம்ம போடலாம் இப்போ செகண்டா பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு மாடர்ன் ஹேர் ஸ்டைல் தான் முன்னாடி பஃப் வச்சு பின்னாடி ஒரு போனி டெய்ல் போட போறோம் செகண்ட் ஹேர் ஸ்டைல் பஃப் வைக்கிறதுக்கு இந்த புருவத்தோட எண்ட்ல இருந்து இப்படி முடி எடுத்துக்கோங்க இப்போ இத நல்லா ஹோம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்னு ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி நாம கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்க போறோம் எடுத்துட்டு இங்க ஒரு குசி கிளிப் இந்த சைடு ஒரு குசி கிளிப் இவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் கீழ நீங்க பின்னல் போட்டாலும் சரி இல்ல மொத்தமா கிளிப் பண்ணாலும் சரி நாம இப்ப வந்து போனி டெயில் போட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் தூக்கி நம்ம போனி டெயில் போறப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பஃப் வைக்க வரல அப்படினா பேக் ஹோம் பண்ணிக்கலாம் ஆனா பேக் ஹோம் பண்றது அப்படின்றது நம்ம முடிக்கு அவ்வளவான சேஃப்டி கிடையாது நிறைய ஸ்டிக்கல் விழும் அதனால வந்து முடி நிறைய ஃபால் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மேக்ஸிமம் வந்து பேக் ஹோம் பண்ணாம இந்த மாதிரி வந்து நீங்க பஃப் வச்சுக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு மாடர்ன் Dress நீங்க போடுறீங்க ஒரு வந்து மேக்ஸி போடுறீங்க அப்படினா வந்து ஒரு பார்ட்டிக்கு நீங்க கிளம்புறீங்க அப்படினா வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் வேகமாவும் போடலாம் நீங்க கடகடன்னு ரெடி ஆகலாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பர் லுக்கா அழகா இருக்கும் தர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நாம வந்து French plait தான் பார்க்க போறோம் French plait நாம போடணும்னா கண்டிப்பா யாராச்சும் உதவி நமக்கு தேவைப்படும் நாம ஓனாவே French plait எவ்வளவு அழகா போடலாம் அப்படிங்கறத வந்து நான் தேர்ட் ஹேர் ஸ்டைல சொல்லி தரேன். நாம இப்ப பஃப் வைக்கிறதுக்கு முடி எடுத்தோம்ல அந்த மாதிரி இப்ப நாம கொஞ்சமா முடி முன்னாடி எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஹேரை மட்டும் நாம குசு கிளிப் போட்டு லாக் பண்ணிக்கலாம். French plait அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இல்ல அப்புறம் இந்த சைடு இருக்க முடிய இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க அதே போல இந்த சைடு இருக்க முடியும் நாம எடுத்துக்கலாம் நடுவுலயும் கொஞ்சம் முடி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு ரெண்டு பின்னல் போட்டுக்கோங்க அப்புறம் இங்க இருந்து முடி எடுத்து நாம சேக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஸ்கூல் டைம்ல வந்து சாட்டர்டே கலர் Dress அந்த டைம்ல அம்மாவை வந்து கண்டிப்பா எனக்கு French plait தான் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுத நாட்கள்ல இருக்கு ஏன் அப்படின்னா நாம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ French plait அவ்வளவு ஒரு ட்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைல சூப்பராகவும் இருக்கும் பாக்குறதுக்கு இப்படி ரெண்டு சைடும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பின்னல் போட்டுட்டு வரணும் French plait போடுறதுக்கு நீங்க யாரோட ஹெல்ப்பையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல நாம ஓனாவே அழகா French plait போட்டுடலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும் ஓனா French plait எப்படி போடுறது அப்படின்னு இந்த French plait வந்து நீங்க மாடர்ன் Dress போட்டாலும் சரி ட்ரெடிஷனல் Dress பண்ணாலும் சரி ரெண்டுக்குமே சூட் ஆகும் இந்த மூணு ஹேர் ஸ்டைலும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புதன்காகவும் வியாழக்காகவும் கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல்ல பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல வரப்போகுது அடுத்தது நிறைய கிவ்அவேவும் நம்ம சேனல்ல வரப்போகுது நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்